हाय फ्रेंड्स, वेलकम बैक टू विसुकृतिस किचन। इनकी नम्मा किचन ला ओरु अरुमियान करवाडु तोक्कु दांग सेय्य पोरोम। नम्मा नेत्तिली करवाडु वेच्चु तोक्कु सेय्य पोरंगा, अदुवुम नम्मा केरला स्टाइल ला नम्मा इनकी नेत्तिली करवाडु तोक्कु सेय्य पोरोम। இந்த அருமையான கருவாடு தொக்கு சாதம் அப்புறம் களிக்கு ரொம்பவுமே அருமையான சைடிஷ்ங்க. வாங்க நம்ம கருவாடு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் கருவாடை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ அதில் இருக்கிற உப்பு மண் எல்லாமே க்ளீனாகி வந்துடும். இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் ரெசிபி பண்ணுறதுனால தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அதில் கசகசா 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. இது நல்லா நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு நல்லா புழிஞ்சு தேங்காய் பால் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. தேங்காய் பால் சேர்க்கும்போது அதோடய டேஸ்ட்டே ரொம்பவுமே அருமையாக இருக்கும். இதில் நீங்கள் தேவைப்பட்டால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு சேர்க்கல. நம்ம கருவாடு நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க. அடுப்பில் வச்சுட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது ரொம்பவுமே மன சூப்பராக இருக்கும். நம்ம கேரளா ஸ்டைல் ரெசிபினால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அடுத்து அதில் ஒரு துண்டு பட்டை நான் 2 கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அடுத்து நான் வெங்காயம் 1 கப் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேங்க. வெங்காயம் நல்லா பொன்னிற வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாங்க. தேங்காய் எண்ணெயில் வெங்காயம் வதக்கும்போது அந்த தேங்காய் எண்ணெய் அப்புறம் வெங்காயம் வதங்குற ஸ்மெல் ரொம்பவுமே அருமையாக இருக்குது. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும்போது அந்த மணம் ரொம்பவுமே அருமையாக இருக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாங்க. நீங்கள் எண்ணெயிலே கருவேப்பிலை சேர்க்குற மாதிரி இருந்தாலும் கூட சேர்த்துக்கலாம். அது இன்னுமே ரொம்பவுமே மணமாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நான் இதில் இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்க்கும்போது ரொம்பவுமே வாசம் அருமையாக இருக்கும். இப்போ இதை நல்லா பச்சை வாசம் போக வதக்கிக்கலாங்க. அடுத்து ஒரு தக்காளி, நான் இன்றைக்கி 1 பெரிய தக்காளி அரிஞ்சு நல்லா பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. ஏன்னா நம்ம புளி சேர்க்க போகிறோம். அதனால் தக்காளி நான் இன்றைக்கி 1 தக்காளி தான் எடுத்துருக்குறேன். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கும் போது தான் ஃப்ளேவர் ரொம்பவுமே அருமையாக இருக்கும். இப்போ இதில் நம்ம நான் மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அடுத்து சீரகத்தூள் 1 டேபிள்ஸ்பூன். அடுத்து மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. இதையும் நல்லா நம்ம பச்சை வாசம் போக வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வதக்கும்போது பச்சை வாசம் சீக்கிரமாகவே போயிருங்க. அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்க்குற எல்லா பொருளுமே நல்லா பச்சை வாசம் போக வதங்கும்போது தான் அந்த ரெசிபியோட ஃப்ளேவர் ரொம்பவுமே அருமையாக இருக்குங்க. இப்போது நம்ம தக்காளி தொக்கு பச்சை வாசம் போக நல்லா வதங்கிருச்சு. நான் இன்றைக்கி இதில் 2 டேபிள்ஸ்பூன் புளி சேர்த்துருக்குறேங்க. நான் முதல்ல கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். புளி கரைச்சல் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இந்த புளியோட பச்சை வாசம் போக வர நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம ஃபிஷ் குழம்பாகட்டும் கருவாடு குழம்பாகட்டுங்க, எதுவானாலும் நம்ம புளி சேர்க்கும்போது அதோடய டேஸ்ட்டே ரொம்பவுமே அருமையாக இருக்கும். இப்போ இதை நம்ம மூடி வச்சு நல்லா பச்சை வாசம் போக வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அப்பப்போ எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா கீழே சட்டி அடிப்பிடிச்சிரும், அதனால் நல்லா கிளறிக்கலாங்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. நம்ம ஹை ஸ்பீடில் வைக்கும்போது சீக்கிரமாக கருகி போயிடுங்க. அதனால் அடுப்பை நல்லா சிம்மிலே வச்சுக்கலாம். இது இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம மூடி வச்சு பச்சை வாசம் போக வர ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை கொஞ்ச நேரம் இப்போ மூடி வச்சிடலாம்.
அடுத்து நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாமே ரொம்பவே பச்சை வாசம் போக நல்லா வதங்கிருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை சேர்த்துக்கலாங்க தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கேரளா ரெசிபினாலே தேங்காய் பால் தேங்காய் எண்ணெய் இல்லாமல் இருக்காதுங்க நம்ம தேங்காய் பால் சேர்க்கும்போது அதோட சுவை ரொம்பவே அருமையாக இன்னமும் கூடுதலாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச கருவாடு சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி நெத்திலி கருவாடு சேர்த்துருக்குறேங்க நீங்கள் வேறு எந்த கருவாடுனாலும் எடுத்துக்கலாம் கருவாடை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கருவாட்டில் உப்பு இருக்குங்க நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் பத்தலைன்னா மறுபடியும் சேர்த்துக்கோங்க நம்ம எல்லா டிஷ்ஷும் செய்யும்போது சேர்க்கிற மாதிரி உப்பு அதிகமாக சேர்த்துட வேண்டாங்க கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம கிரேவியோட சாறு எல்லாம் நல்லா கருவாட்டில் இறங்குற வர நம்ம இப்படியே கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க நம்ம கருவாடு தொக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கருவாட்டு தொக்குக்கு களி செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க களியும் கருவாட்டு தொக்கும் தாங்க அருமையான ஜோடி வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் விசு கிருத்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்